இந்த ஃபைட் ஆக்சுவலி நான் லாஸ்ட்டாக வரும்னு நினச்சேன், பட் அதுக்குள்ளே மாஃபியர் ஒன்று ரெஸ்ட் பண்ணுறாங்க. காடல் காட்டுங்க, ஸ்பெக் சிபிடி, இதுக்கு நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா டீம் 22 காடல், என்ன நேடு அப்படியே ஏர்லலாம் பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. சுதர்ஷன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருக்காரு, அண்ட் ஸ்மித் அண்ட் நோவா அவங்க ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஸ்மித் அண்ட் சுதர்ஷன் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே பொசிஷனில் இருக்காங்க சொல்லப்போனால். அண்ட் நேடு இந்த நேடில் ரெண்டு பேருமே நாக்காக வேண்டியது. ஐயோ ஐயோ ஸ்மித்து சுதர்ஷன், ஸ்மித்து ஓட்டா பட் சுதர்ஷன் ஹெல்த்து ஃபுல் காலி, கொஞ்சம் விட்டுருந்தா சுதர்ஷன் நாக்கா எடுப்பார். எம்கே முடிஞ்ச அளவு நேட தூக்கி போட்டாங்க, பட் இதுக்கு மேலே நேடு வர மாதிரி தெரில. இதுக்கு நடுவில் கீழே யார் வந்து சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடு, ஃப்ரீக், க்ரைம் நம்பர் 5, ரெசூன், டீம் நம்பர் 21, டீம் நம்பர் 2 எல்லோரும் எங்கே உள்ளே வந்து சொல்லணும்னு தெரில. ஒரே நேரத்தில் வந்து மொத்த டீம்ஸும் உள்ளே இறங்கியிருக்காங்க. ஜார்ஜாபூல் ஸ்குவாடோஸ் இப்போ ரொம்பவே கலவரமாக இருக்குது. அதில் எம்கே ஸ்டோன் ஒயிட்டி வர நாக் பண்ணியிருக்காங்க, யார் அந்த நாக் பண்ணாலும் தெரில. டேட் டபிள் பண்ணியிருக்காரு டீம் 21, அவரையும் நாக் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்காவும் நாக் அவுட். எம்கேக்கு இப்போ ஹல்க் அண்ட் டயமண்ட் ரெண்டு பேர் தான் இருக்காங்க, அவங்க தான் வச்சு ஆடணும். இப்போ ஸ்மித்து பார்த்தீங்கன்னா ஹல்க் நாக் பண்ண போகிறார். எஸ் ஹல்க் நாக் பண்ணியாச்சு. இன்னும் அங்கே பார்த்தீங்கன்னா யோதா அங்கே ஃப்ரெண்டில் ஏறி வந்தாங்க. சுதர்ஷன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இன்னொருத்தர் நாக் பண்ணார் டீம் 21. ஸோ இப்போ டீம் 21 They also got hit. செம்மையாக அடி வாங்கிட்டு இருக்காங்க எல்லா டீம்ஸும். அண்ட் எம்ஆர் மேலே இருந்து செம்மையாக எல்லா டீம்ஸையுமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா டீம்ஸுமே அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட சொல்ல போனால். அண்ட் கீழே ஹல்க்காக ரிவியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எல்லா டீம்ஸ்லையுமே ஒரு ட்ரியோவாக மாறிட்டாங்க. ஒரு டீம் டீம் நம்பர் 2 உள்ளே வந்தாங்க, மொத்த டீமே காலி. இப்போ பார்த்தீங்கன்னா டீம் நம்பர் 21 ஒரு ட்ரியோ, 20 ஒரு ட்ரியோ, அண்ட் டீம் நம்பர் 6 ஒரு ட்ரியோ. ஸோ டோட்டலி 3 ட்ரியோஸ் இருந்தாங்க. அதுக்குள்ளே டீம் 21 திரும்ப ஒரு நாக்கு மாலிலாம் வர பார்த்துட்டு எரியுது. யோதா ஹாக் ஆல்சோ நாக் அவுட், யோதா ஹாக்கை நாக் பண்ணிட்டாங்க. இங்கே எம்கே ஹல்க் உள்ளே ஏறி வந்தார், உள்ளே ஏறி வந்து ஒரு நாக் வச்சார், பட் பின்னாடியே நோவா நாக் வச்சார். அடுத்து ஸ்டோனர் ஒயிட்டி வந்து நாக் வச்சார். இன்னும் மேனேஜர் ஒரே ஒருத்தர் தான் சுதர்ஷன், அவர் ஸ்டோனர் ஒயிட்டி அடித்தா தான் உண்டு. பட் யமன் பின்னாடியே வந்துட்டார். ஸோ ஸ்டோனர் ஒயிட்டி சுதர்ஷன் இப்போ யமன் அடித்தாகணும். எம்கே வேறு லெவல். எம்கே பார்த்தீங்கன்னா இப்போ மாஃபியா யூனியை முடிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவில் சிபிடி ஒரு மங்கமான தேர்ட் பார்ட்டி, இப்போ யமனையும் முடிச்சிட்டாங்க சிபிடி. ஸோ இன்னும் பேலன்ஸ் யோதா, ரெண்டு பேர் இருக்காங்க யோதாலேருந்து. வா வா வா, இருக்க மொத்த ஸ்குவாட்ஸும் ஒரே இடத்துல வந்து சாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யோதாலேருந்து ஒரு நாக் வச்சுட்டாங்க சிபிடியில். அண்ட் ஆப்டிமஸ் அங்கே ஜம்ப் பண்ணிட்டு இருக்காரு. யோதா ஹாக் வெளில வந்து ஆப்டிமஸையும் நாக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ சிபிடியில் ரெண்டு நாக் கொடுத்துருச்சு. இன்னும் பேலன்ஸ் இருக்குது. சிபிடி பிகே அண்ட் சிபிடி ஹோரோன் ரெண்டு பேர் தான். அண்ட் இங்கே ஆப்போசிட்டில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோதாலேருந்து ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ 2v2 ஃபைட் ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது நினச்சேன். எஸ் பிகே கரெக்டாக ஜம்ப் பண்ணப்போ ஹாக் வெளில வந்தார். பிகேவை நாக் பண்ண இன்னும் பேலன்ஸ் இருக்குது. இவர் மட்டும்தான் மேக்மோ சேத்து அவர் ஆப்டிமஸ் ரிவியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பட் ராங்கான டேரக்ஷனில் போயிட்டுருக்காரு. பிகே பின்னாடி இருக்காரு. பிகே நினச்சா அடிக்கலாம், பட் பிகே ரிவியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. ஸோ சிபிடி ஹரோனை ரிவியூ பண்ண போகிறாங்க. சிபிடி உயிர், சிபிடி ஃபுல்லாக ரிவியூ ஆகிட்டாங்க. ஸோ இப்போது பேலன்ஸ் இருக்குது. யா ஹாக்கையும் கில் பண்ணிட்டாங்க. ஆப்டிமஸ் ஒரு புல்லட் அடித்தா நாக்கா இருந்துப்பாரு, பட் அவர் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே ஆப்டிமஸ் முடிச்சிட்டாரு. ஸோ சிபிடி பார்த்தீங்கன்னா இந்த 3 kills. ஸோ டோட்டலி தே காட் 4 kills. இப்போ சிபிடி 4 kills எடுத்துட்டாங்க. வேறு லெவல் வந்து மொத்த ஸ்குவாடு இங்கே செத்துட்டாங்க. இன்னொரு ஸ்குவாடு வேறு உள்ளே வருதுன்னு நினைக்கிறேன். இல்லை, க்ரைம் நம்பர் 1 குரோஸாக எடுத்துகிட்டு வந்து இங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. எதுக்கு இவ்வளோ ஸ்குவாட், கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஸ்குவாட்ஸ் வந்து இங்கே செத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே இடத்துல ஒரே ஸ்குவாடோஸ்க்கு ஒரு ரஷ்ஷிங் அட் அ டைமில்